ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படாதோஸ்து ஐ த்ரீ ப்ளஸ் அண்ட் இன்ட்ரா வி தேர்ட்டி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வண்டியுமே நல்ல லோடிங்கு பேரு கேட்ட வண்டி தான் ஒன்று அசோக்லேருந்து வந்திருக்கு இன்னொன்று டாட்டாவிலேருந்து வந்திருக்கு இந்த ரெண்டு வண்டியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முக்கியமாக வந்து இந்த படாதோஸ்து ஐ த்ரீ ப்ளஸ்ஸை பொறுத்தவரில் இதில் எல்லாமே ப்ளஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வண்டியில் மைலேஜ் ப்ளஸ்ஸாக இருக்குது பவர் ப்ளஸ் இருக்குது லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே ப்ளஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடிக்கடி ஃபியூவல் ஃபில் பண்ணணுங்கிற கவலையும் கிடையாது வண்டியில் பொறுத்தவரையில் காற்றோட்டமான நல்ல கேபின் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை வாத்ரூம் கேபின் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டீரியரில் ட்ரைவர் கோ ட்ரைவர் எல்லாமே ஈஸியாக ஃப்ரீயாக உட்காந்து போகிற மாதிரி இருக்கும் அடிக்கடி சவாரி போயிட்டு வர டயர்டும் தெரியாது வண்டியில் உள்ள கெப்பாசிட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை லோடிங் எல்லாமே பக்காவய டிசைன் இருக்குது இந்த இன்ட்ரா வி தேர்ட்டியை பொறுத்தவரையில் எதுவுமே இல்லை இது காம்பட்டராகவே அமைஞ்சிருக்கு வட தோஸ்த்துக்கு இந்த வண்டியிலேயும் நல்ல அவுட்டர் லுக்கு இன்டீரியர் லுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கே வண்டி ஒரு அட்ராக்டிவான லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க பல்வேறு விதமான உபயோகத்துக்கு பயன்படுது இந்த வண்டி மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதோட ஸ்பேசியஸ் இடங்கள் வண்டியில் உள்ளாலேயும் சரி வெளியிலேயும் சரி நல்லாவே இருக்குது லோடிங் கெப்பாசிட்டி எல்லாம் அதிகமாக இருக்குது கியர் ஸ்விஃப்ட் அட்வைசர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டி ஒரு வித்தியாசமான ஒரு வண்டினே சொல்லலாம் நூற்றி எழுபது அதிகமாக கிரவுண்ட் க்ளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை எந்த மாதிரி ரோடுன்னாலும் சரி மலை ரோடு சர கரடு முரடா ரோடுனாலும் நல்லாயிருக்கும் லோடு லாங் லோடு இது கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை மற்ற மண் ரோடுகளுக்குமே ஏற்றதாக தான் இருக்குது வண்டியை பொறுத்தவரை நல்ல பாறை ஏற்றுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அது வந்து மலை பிரதேசம் இந்த மாதிரி இது எதுவுமே வித்தியாசம் இல்லாமல் அடிக்கடி ஈஸியாக ஏறுற மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த கிரேடபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது இது மற்ற எக்கோ சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் தருது மற்றபடி பவர் மோடுக்கும் மாற்றிக்கலாம் எழுபது கால்ஸ் போகிற எஞ்சின் கொடுத்துருக்காங்க நல்ல பவர்ஃபுல்லானவே இருக்குது அது மட்டும் இல்லை மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா இந்த வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொன்னால் நல்ல பவர் டார்க் அப்புறம் மைலேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபது நியூட்டன் மீட்டரில் நமக்கு டார்க்கை கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாதிரி ரோடுங்கிறது பிரச்சனை இல்லை வண்டி ஒரு தரமான குவாலிட்டியாக தான் இருக்குது முக்கியமாக இதோடய என்ஜின்னு கம்பேர் பண்ணால் இந்த படா தோஸ்த்து ஒன்று புள்ளி அஞ்சு லிட்டர் மூணு சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க இதில் டாட்டாவை பொறுத்தவரையில் நாலு சிலிண்டர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு சிசி டிஏ என்ஜின் வருது பவர்னு பார்த்துக்கிட்டோன்னா தோஸ்தில் எண்பது கால்ஸ் போகிறோம் இந்த டாடா இன்ட்ராயை பொறுத்தவரையில் எழுபது கால்ஸ் போகம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டோன்னா மற்ற விஷயங்கள் முக்கியமாக மேக்ஸிமம் டார்க்கு இது வந்து தோஸ்தில் வந்து நூற்றி தொண்ணூறு நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க டாட்டாவை பொறுத்தவரையில் இன்ட்ரா வி தேர்ட்டியில் நூற்றி நாற்பது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க அடுத்தது முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ஜினோட சிலிண்டர் நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து படா படாதோஸத்தில் மூணு இருக்குது டாட்டா இன்ட்ராயை பொறுத்தவரை நாலு சிலிண்டர் என்ஜின் ஆகும் மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதில் வந்து அடுத்ததான் லெந்து லெந்துன்னு பார்த்தோன்னா படா தோஸ்த்துக்கு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு எம்எம் இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி அறுபது எம்எம் டாட்டாவில் இருக்குது ஸோ படா படாதோஸ்து கொஞ்சம் பெரிய லெந்தாவே இருக்குது விட்டுன்னு பார்த்துக்கிட்டனாலுமே படா தோஸ்து அதிகந்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்எம் இருக்குது இந்த படா டாட்டாவை பொறுத்தவரை ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது ஹைட்டு ஹைட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒரு எம்எம் படா தோஸ்த்துக்கும் டாட்டா இன்ட்ராயை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸோ நீளம் அகலம் உயரம் இந்த மாதிரி சொல்லும்போது படா தோஸ்து ஹையாக இருக்குது வீல் பேஸுன்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு எம்எம் படா படாதோஸ்துக்கும்

கியர் பாக்ஸுன்னு பார்த்தோன்னா ஃபார்வேர்டு ப்ளஸ் ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிபிஎஸ் சிக்ஸ்டி ஃபைவ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபார்வேர்டு கியர் வந்துடும் அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது நமக்கு ஸ்டியரிங் ரெண்டுமே பவர் ஸ்டியரிங் தான் இந்த இதில் வந்து பவர் அசிஸ்டட் டபுள் காலம் டைப்பில் கொடுத்துருக்காங்க படா தோஸ்தில் டாடா இன்ட்ராயை பொறுத்தவரை எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் கொடுத்துட்டாங்க க்ரோஸ் க்ரோஸ்ரீட்டுன்னு பார்த்தோன்னா வண்டியில் வந்து படாதோஸ்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கேஜியும் இந்த டாட்டா இன்ட்ராய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு கேஜியும் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பேலோடுமே மாறுது பேலோடு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கேஜி பேடா ஆயிரத்தி முந்நூறு கேஜி வந்து டாட்டா இன்ட்ராய்க்கும் இருக்குது ஸோ இந்த லோடிங்கை பொறுத்தவரையில் சின்ன வேரியேஷன் தான் இருக்குது டே கேபின் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டிக்குமே அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது நமக்கு கேபின் வந்து நல்ல இடம் காற்றோட்டமாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வண்டியிலையும் டிசைன் பண்ணியிருக்காங்க கிளச்சுன்னு சொல்லும்போது இருநூற்றி நாற்பது எம்எம் சிங்கிள் டயஃப்ரம் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க படாதோஸில் இதுலேயுமே சிங்கிள் ப்ளேட்டு டைஃப்ரம் டைப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாடல் வண்டிக்கு எல்லாமே அந்த ஸ்டைலில் தான் வருது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஓவர்ஸ்லங் பேரபாலிக் த்ரீ லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க டூ ஸ்டேஜ் ஆட்டு இந்த டாட்டாவை பொறுத்தவரை செமே லிப்டிகள் அஞ்சு லீவ் ஸ்வரிங் கொடுத்துருக்காங்க ரியர் சஸ்பெண்ட்ஸை போகிறதில் படாதோஸில் வந்து ஓவர்ஸ்லங்க் செமி லிப்டிக் த்ரீ ப்ளஸ் த்ரீனு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க செமி லிப்டிகள் லீவ் ஸ்வரிங் எட்டு லீஃப் கொடுத்துருக்காங்க டாட்டா இன்ட்ராயில் அடுத்தது ஃப்ரெண்டு டயர் டயர்னு சொல்லும்போது ஏழு ஆறு பதினஞ்சு டைப்பு கொடுத்துருக்காங்க டியூப் டைப்பு தான் கொடுத்துருக்காங்க இதில் நூற்றி எண்பத்தஞ்சு ஆறு ஃபோர்டின் டைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஆறு பதினஞ்சு டைப் இது ஆறு பதினாலு டைப்புன்னு சொல்லலாம் மைலேஜை பொறுத்தவரையில் படா தோஸ்து பதிமூணு கிடைக்குது டாடா இன்ட்ரா பதினாலு கிடைக்குது சின்ன வேரியேஷன் தான் முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்குது அதனால் இது பெரிய விஷயம் என்ன சொல்ல முடியாது மற்றபடி பார்த்தோம்னா ப்ரைஸ்லேயும் அதே மாதிரி தான் எட்டு புள்ளி ஏழு ரெண்டு ரெண்டு லட்சத்தில் வந்து படாதோஸ்து ஸ்டார்ட் ஆகுது எட்டு புள்ளி மூணு ஒன்று லட்சத்தில் டாட்டா இன்ட்ரா ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது லோடிங் கப்பாசிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ